ஹாய் ஹலோ ஸ்மைல் பிளீஸ் விவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டெய்லி ட்ரிவியா நான் உங்கள் சக்சஸ்ஃபுல் சத்யா ஒண்ணுமே இப்ப எதுகிட்ட இந்த பாட்டு போட்ட அப்படின்னு தானே கேக்குறீங்க நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயத்த பத்தி பேச போறேன் கண்டிப்பா அதுக்கான தீர்வை நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க ஏன்னா யோசிச்சு பாக்குறேன் ஒண்ணுமே அதுல விஷயம் சமீபத்துல எல்லாரும் சேர்ந்து கொந்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சீன பொருள்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து புறக்க நீங்க அதை வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமா பிசிசிஐ கிட்ட விவோ ஐபிஎல் ஸ்பான்சர் பண்றாங்களே அந்த ஒப்பந்தத்தை முறிச்சிப்பீங்களா நிறுத்திடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் கிடையாது ஐபிஎலுக்கு விவோட ஸ்பான்சர்ஷிப் வந்து நீடிக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப ஏன் டவுட் என்னன்னா இந்த அட்வைஸ் யாருக்கு அதாவது ஒருவேளை ஒப்பந்தத்தை முறிக்க சொல்லும்போது அவங்க சொல்லலாம் ஒப்பந்தம் நாங்க அஞ்சு வருஷத்துக்கு போட்டிருக்கோம் அதை நடுவில் நிறுத்துறதுன்றது ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லலாம் ஓகே லாபம் வரும்ன்றதுக்காக நீங்க அந்த ஸ்பான்சர்ஷிப்ப தொடர்ற பட்சத்துல அப்புறம் எங்களை மட்டும் எப்படி நாட்டு பற்றோட இருக்க சொல்றீங்க அது எப்படி சைனீஸ் கம்பெனி தயாரிக்கிற போன மக்கள் வாங்காம இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க சீனா தயாரிக்கிற போனை நம்ம இங்க இறக்குமதி பண்ணியே நமக்கு ஒரு பத்தாயிரத்துக்கு நல்ல போன் கிடைக்குது அதுல டிரான்ஸ்போர்டேஷன் வரையும் சேர்ந்து அடங்க அப்படி இருக்கிறப்ப இங்கேயே நல்ல தரமான போன் தயாரிச்சு கொடுத்தா எட்டாயிரத்துக்கே தரலாம் இல்லையா அதையும் செய்ய மாட்டாங்க எதுக்காக சீனா கிட்டே இருந்தே எல்லா பொருளும் இங்க வந்து இறங்குது ஓகே ரெண்டாவது விஷயத்த பத்தி பேசலாம் அதே மாதிரிதான் தான் சமீபத்துல நிறைய பேர் சேர்ந்து சொல்றது சீனா ஆப்ஸ் நீங்க புறக்கணிக்கணும் அப்படின்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே டிக்டாக் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கும்போது இந்தியாவுல இந்தியாவில அதை நாங்க வச்சிக்க மாட்டோம் அப்படின்னு அரசை தடை பண்ணாங்க சோ அந்த மாதிரி வெறுமனே நீங்க சீனா ஆப்ஸ் புறக்கணிங்க புறக்கணிங்க நீ ஏன் சும்மா ஓட்டிட்டு இருக்காங்க நினைச்ச அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டிக்டாக் தடை பண்ண மாதிரியே தடை பண்ணிருக்கலாம் இல்லையா டிக்டாக் இப்போ இருக்கு அது வேற விஷயம் ஆனா முன்னாடி தடை பண்ணாங்க இல்லையா அப்படி பண்ணாம எதுக்காக நம்ம கிட்ட சும்மா வந்து சீனா ஆப்ஸ் எல்லாம் புறக்கணிங்க அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் வச்சு பாருங்க இதெல்லாம் மேலோட்டமா கேக்குறவங்களுக்கு உண்மையிலேயே உனக்கு தேசப்பற்ற இல்லடா நீ ரொம்ப மோசம்டா அப்படின்னு சொல்ல தோணலாம் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே நமக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கிறது சண்டை தானா அப்படின்னா ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கல சோ ஒட்டு மொத்தத்துல சொல்ல போனா அந்த காலத்தில இருந்தே யாரு நாகரிகம் ஒழுக்கம் கலாச்சாரம் எல்லாம் அப்படி இப்படின்னு ஆ ஊனு மேடையில கத்தி போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதை பத்தி ஏபிசிடி கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு நல்லாவே தெரியுது ஏன்னா எப்பயுமே சொல்றவங்க அவங்கள ஒரு ராஜ வம்சத்துல கொண்டு போய் வச்சிடறாங்க கேக்குறவங்கள ஒரு சாதா மக்கள் நிலைமையிலே வச்சு பார்க்கறாங்க அதனாலே அட்வைஸ்ன்றது சாதா மக்களுக்கு தான் நம்மள மாதிரி ஆட்களுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிடறாங்க அதனால மக்களே நான் மட்டும் தனியா படுறதுக்கு போர் அடிக்குது என்கூட சேர்ந்து பாடுங்க ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்கது மர்மமாயிருக்குது என்னமோ நடக்கது மர்மமாயிருக்குது உண்ணமே புரியலே உளலல Smile please Tamil YouTube channel உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து Smile please